हाय हेलो वनकम वेलकम टू कवि स्कूल इन्नैक्कु इंद व्लॉग पातिंगना फ्राइडे अन्नैक्कु एडुत्तद तान फ्राइडे अन्नैक्कु एन्नोड रुटीन वंदु एप्पडी इरुक्कुम अप्पडिंगरदु तान इन्नैक्कु इंद व्लॉग्ल नींगा पार्क्क पोरींग எனக்கு வந்துட்டு காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டீ காஃபி குடிக்கிறதுலாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு டீ காஃபினாவே பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் மார்னிங் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே வெளியே வந்து சூரியனை பார்க்கணும். அந்த புறா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய புறாலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஏர் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு அப்படின்னாவே எனக்கு வந்து மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து நான் எந்த ஒர்க்னாலும் பண்ண போவேன். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாசல்லாம் வந்துட்டு கூட்டியெல்லாம் கழுவிட்டு வாசப்படிக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன். எனக்கு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வந்து வச்சா வந்து பிடிக்கும். மங்களகரமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு தக்ஷின் வந்துட்டு அதையே நோண்டிகிட்டு இருப்பான். மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினிங்க. வீட்டுக்குள்ளே வந்து எந்த கிருமியும் வர விடாது. அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனே இருக்காது. அதனாலே வந்துட்டு நான் வாசலில் மஞ்சள் தடவி குங்குமம் வைப்பேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி வாசலில் ஒட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழகுக்காக தான். அதில் ஒரு யூஸுமே இல்லை. ஸ்டிக்கர் இல்லாமல் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சிங்க அப்படின்னா தான் அதனுடைய ஃபுல் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். நான் சொன்ன இல்லைங்க தக்ஷின் அதே தான் நோண்டிட்டு இருப்பான்னு. பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நோண்டிட்டு இருப்பான். நான் வாசலில் கோலம் போட்டாலும் சரி இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சாலும் சரி நான் அதே தான் அவன் நோண்டிட்டு இருப்பான். என்ன மாவு? கடலை மாவு இல்லை மயிலு, மஞ்சள். இப்போ பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். விளக்கெல்லாம் கழுவிட்டேன். விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன். எப்பயுமே நம்மளுக்கு குங்குமம் வைக்கிறதா இருந்தாலும் சரி சாமிக்கு வைக்கிறது இருந்தாலும் சரி மோதிர விரலில் தான் வைக்கணும். இந்த விஷயம் மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒன்று ரெண்டு பேத்துக்குனா கூட தெரியாமல் இருக்கலாம் இல்லைங்களா. அவங்களுக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன். அடுத்ததாக சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வைக்க போகிறேன். சாமிக்கு பூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்பயுமே அந்த குட்டி குட்டியாக பட்டன் ரோஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குட்டி குட்டி ரோஸ் தான் வந்துட்டு எனக்கு வச்சா பிடிக்கும். வேறு எந்த பூ வச்சாலும் வந்துட்டு ஓகே அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் வந்து ரொம்ப வந்து மனசுக்குள்ளே வந்து நிம்மதியாக ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ரோஸ் வந்து வச்சால் மட்டும்தான் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி லாக்டவுன் வேறுங்களா, எனக்கு வந்து பூ வந்துட்டு எங்கேயும் கிடைக்கல. அந்த பூ தான் வேணும்னு அலைஞ்செல்லாம் தேடி வாங்கிட்டு இருக்க முடியாது. முன்னாடி எது இருக்கோ அது வந்து வாங்கியாச்சு. சரி இந்த பூவாச்சே கிடச்சிச்சே அப்படின் தான் வந்து இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஆனால் எனக்கு அந்த ரோஸ் வச்சாதான் எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்லாக மனசே ஏதோ நிம்மதியாக இருந்த மாதிரி ஃபுல்லாக ஏதோ மனசு திருப்தியாக சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூமெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிடுச்சு. நான் அடுத்ததான் வந்து லஞ்சுக்கு தான் வந்து நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். லஞ்சுக்கு நான் என்ன செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பீக்கங்காய் தோலில் வந்து சட்னி ஆட்டலாம். பீக்கங்காய் இல்லை பொரியல் செய்யலாம், ரசம் தயிர் இது தாங்க நான் பிளான் பண்ணியிருக்கேன். பீக்கங்காய் தோல் சட்னி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அந்த ரெசிபி வந்து எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பீக்கங்காயில் இந்த மாதிரி தோலை மட்டும் தனியாக சீவி எடுத்துக்கலாங்க. இந்த பீக்கங்காயில் மேலே க்ரீன் கலராக இருக்க தோல் ஃபுல்லாத்தையுமே எடுத்துட்டிங்க அப்படின்னா பொரியலுக்கு வந்து நல்லா இருக்காதுங்க. பொரியலுக்கு அந்த உள்ளே இருக்க அந்த சதை மாதிரி ஒயிட் கலர் மட்டும் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த க்ரீன் கலராக இருக்க தோலை கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு மீதி எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும், பொரியலும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் சட்னிக்கு வந்து தோல் தனியாக சீவி எடுத்தாச்சு. இப்போ வந்து பொரியலுக்கு கட் பண்ணுறதுக்காக தனியாக வச்சாச்சு. நான் வந்துட்டு பாரம்பரிய பாத்திரங்கள் கல்ச்சட்டி பாத்திரங்கள்னு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வாங்கினது தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சட்டி. இதில் தயிர் தேவை போட்டோம் அப்படின்னா ரியலாகவே அவ்வளோ ஒரு 3-4 டேஸ் ஆனாலும் வந்து அந்த புளிப்பு தன்மை வரவே இல்லைங்க. நல்லா கெட்டியமாக தயிர் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பொரியலுக்காக பீக்கங்காய் அரிஞ்சிட்ருக்கேன். அரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அடுப்பில் வந்து ஒன் சைடு வந்து சட்னிக்காக வணக்கிறதுக்கு வச்சிடலாம், இன்னொரு சைடு வந்து தாளித்து காய் போட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒன் சைடு சட்னியும் ஆயிரும் பொரியலும் ஆயிரும். அட் அ டைமில் வந்து வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் வந்து காயும் சேர்த்து ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்றேன். ஃபஸ்ட்டு எந்த ஒர்க் செய்யணும் அப்புறம் எந்த ஒர்க் செய்யணும் சைட் பை சைடு என்ன ஒர்க் செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு ஏதோ கிச்சன்லேயே ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கும். நான்
வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ண சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப நேரம் கிச்சன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. இப்போ வாங்க இந்த பீக்கங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோல் சீவி வச்சோம் இல்லைங்களா, பீக்கங்காய் தோல், அதை வந்து போட்டுக்கலாம். அது கூடவே 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம்லாம் ஆட் பண்ணிங்கன்னா சட்னி டேஸ்ட்டாகவே இருக்காதுங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க, ரியலாகவே சட்னி அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த தோலும் இந்த வெங்காயமும் கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன், 1-2 கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவும் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இந்த அளவு போட்டாவே போதும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வணங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். சைடில் பார்த்திங்கன்னா பொரியலுக்கும் வந்து தாளித்து விட்டாச்சு. காய் போட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு. அடுத்ததாக சட்னி ஆட்டுறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் கீனி போட்டிருக்கேன். அது கூட இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கனாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் லைட்டாக குறகுறன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த சட்னியில் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டிருக்கேன். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுட்டோன்னா சட்னி ரெடி. சைடில் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து காயெல்லாம் வெந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து தேங்காய் திருவி போட்டால் போதும். தேங்காய் திருவுறத்துக்கு கீழே உட்காந்து அருவாமனையில் அப்படிலாம் திருவுனீங்கன்னா வந்து லேட் ஆகும். தேங்காய் திருவுறத்துக்கு இந்த மாதிரி விற்கும் கடையில், அதில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாகவே திருவிட்டிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருங்க. நான் வந்துட்டு மோஸ்ட்லி இப்படி தாங்க நான் தேங்காய் திருவுவேன். கீழே உக்காந்து அருவமனையில் அப்படிலாம் நான் திருவ மாட்டேன். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு நிறைய தேங்காய் திருவுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழே அருவமனையில் உட்காந்து திருவலாம். ஆனால் கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து நின்றுக்கிட்டே தேங்காய் திருவுனீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சட்னியும் முடிஞ்சிச்சு, பொரியலும் முடிஞ்சிச்சு, நான் ரசமும் சைட் பை சைட் பண்ணிட்டேன், தயிரும் ஆச்சு. நம்ம வந்துட்டு இப்போ லஞ்சு தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பர்டிகுலர் ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி லஞ்சு வந்து எனக்கு தக்ஷ்மி தான் வந்து நான் பறிப்பு மாறுறேன். அம்மா நான், அம்மா நான் போடுறேன் அப்படின்ட்டு வந்து எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருந்தா, எனக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து தக்ஷ்மி தான் நான் போடுறேன் நான் போடுறேன் அப்படின்னு போட்டுட்டு இருந்தா. அதனால் இன்றைக்கி லஞ்சு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுலேயும் வந்துட்டு போதுமா போதுமா இன்னும் வேணுமா இன்னும் இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்டு போட்டுருந்தான். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்துட்டு தக்ஷ்மின் பரிமாறி நான் சாப்பிட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. விநாயகர் சாமி என்ன தருவாங்க? மூர்த்தி. சரஸ்வதி சாமி என்ன தருவாங்க? வெரி குட், கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு. அப்படியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா எப்பயுமே அவன் வந்து முன்னாடி வந்து உட்காந்துக்குவான். உட்காந்துட்டு வந்து எப்படி சாமி கும்பிடணும், இப்படி ஊதுபத்தி எடுங்க, பெல் எடுங்க, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும்னு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் அவன் தான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருப்பான். ஊதுபத்தியில் வந்துட்டு நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா, நெருப்பற்ற வச்சோம் அப்படின்னா, சீக்கிரம் சீக்கிரம் நெருப்பானேங்க, அரைங்க, சீக்கிரம் சுற்றுங்க, பெல் எடுங்க, ஆட்டுங்க அப்படின்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே அவன் தான் சொல்லுவான்.
சாம்பிராணி பற்ற வச்சு ஊதுபத்தி எல்லாம் சுற்றி இந்த மாதிரிலாம் சாமி கும்பிட்டோம், தெய்வீகமாக அப்படி இந்த மாதிரி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா மனசு ஃபுல்லாக வந்துட்டு பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கிற மாதிரியும் வீடு ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க மாதிரியும் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். உன் பேர் என்ன? தத்து. அம்மா பேர் என்ன? தத்து. அம்மா பேர்? களி. அப்பா பேர்? நம்மது. அம்மாயி பேர்? தித்து. ஆயா பேர்? சின்னக்கண்ணு. தாத்தா பேர்? கண். சின்ன சின்னதாக எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு நான் சொன்னேன். கொஞ்சம் பேத்துக்குனால அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்ததாக வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டட்டா, பை பை. பை பை சொல்லு. பை பை. பை பை. பை பை.